ஆஸ்திரேலியாவில் காதலியிடம் தனது காதலை சொல்ல கண்கவர் ஏற்பாடு செய்திருந்த காதலன் கடைசியில் மோதிரத்தை கடற்கரை மணலில் தவறவிட்டு தேடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜே என்ற இளைஞர் சாய் என்பவரிடம் தனது காதலை சொல்ல சிட்னியில் உள்ள கூகி கடற்கரையில் சிவப்பு கம்பளம், மெழுகுவர்த்திகள் மற்றும் என்னை திருமணம் செய்து கொள் என ஒளிரும் எழுத்துக்கள் என்று அமர்கள ஏற்பாடுகளை செய்திருந்தார். கடற்கரைக்கு வந்திருந்த மக்கள் இதனை வியப்புடன் பார்க்க காதலியின் முன் முழங்காலிட்டு அமர்ந்து ஜே தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்க சாயும் அதனை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதன் பின்னர் தான் ஒரு திருப்பம் நிகழ்ந்தது. காதலியின் விரலில் அவர் அணிவித்த மோதிரம் நழுவி கீழே விழுந்தது. 5 நிமிட தேடலுக்கு பின் அது கிடைத்து விட்டாலும் சரியான அளவில்லாத மோதிரத்துடன் காதலை சொல்லக்கூடாது என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. கடந்த 2018 தாய்லாந்து நாட்டில் வெள்ளம் சூழ்ந்த குகையிலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர் கால்பந்தாட்ட குழுவில் கேப்டனாக இருந்த டுவாங் பெச் பிரோம்தெப் இங்கிலாந்து நாட்டு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இறப்புக்கான காரணம் வெளியாகவில்லை என்றாலும் அவருடன் குகையிலிருந்த சக வீரர்கள் சமூக ஊடகங்களில் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டோய்னாங் மலைத்தொடரில் உள்ள தாம் லுவாங் குகைக்குள் பயிற்சியாளருடன் சிறுவர்கள் குழு வெள்ளத்தில் சிக்கியிருந்த போது அவர்களை மீட்க உலகம் முழுவதிலுமிருந்து நிபுணத்துவம் வாய்ந்த குகை டைவர்ஸ் களமிறங்கினர். 2018 ஜூலை 10 குழுவின் கடைசி நபரும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டார். அந்த சம்பவத்தின் போது டுவாங் பெட்சுக்கு 13 வயது. அப்போது மீட்கப்பட்டவர் தற்போது 17 வயதில் உயிரிழந்துள்ளார். சாலைகளில் கார்களில் சாகசம் காட்டுவதை பலரும் பார்த்துள்ள நிலையில் வியப்பூட்டும் வகையில் செங்குத்தான குன்றின் மீது கார் செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள ஆர்பிஜி என்டர்பிரைசஸ் தலைவர் ஹர்ஷ் கோயங்கா ஏன் சரியான டயர்களை வைத்திருக்க வேண்டும், அது உதவுகிறது என பதிவிட்டுள்ளார். சாகசங்களை பொறுத்தவரை ஓட்டுநர்களின் திறமைதான் பாராட்டப்படுமே தவிர வாகன பொறியியலின் புத்திசாலித்தனம் மற்றும் டயர்களின் தரம் குறித்து பேசப்படுவதில்லை என்பதை இந்த வீடியோ உணர்த்துகிறது.